ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனுரி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்திய நாட்டில் டெய்லி ஏதாச்சும் செக்ஷுவல் அபியூஸ்க்கான கேஸ் நியூஸ் ஏதாச்சும் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கும். ரீசெண்டாக வந்து ட்விங்கிள் சர்மாவோட விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஒரு 2.5 வயசு குழந்தைய மனசாட்சியே இல்லாமல் கொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளி ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இப்போவும் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. மத்திய பிரதேஷில் உஜ்ஜைன் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு 5 வயசு பெண் குழந்தைய வந்து ரொம்பவே வந்து ஒரு கொடூரமான நிலைக்கு தள்ளி கொலை பண்ணியிருக்காங்க. எப்போனா June 7 ஃப்ரைடே அன்னைக்கு அந்த 5 வயசு குழந்தை வந்து காணாமல் போயிருக்கா. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தேடி தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே அந்த குழந்தை கிடைக்கல. பயந்துட்டு ஃபைனலாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸும் வந்து சீக்கிரமாக வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து மறுநாள், அதாவது June 8 சாட்டர்டே அப்போவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. அந்த குழந்தை எந்த நிலையில் இருந்தால் தெரியுமா? அந்த குழந்தை சிப்ரா அப்படின்னு சொல்கிறப்படுற ஒரு ரிவரில் தண்ணியில் மிதந்துட்டு இருந்திருக்கா. அதுவும் வந்து ரொம்பவே ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருந்திருக்கா. போலீஸ் எல்லாருமே வந்து அந்த குழந்தை உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து ரேப் பண்ணி தான் இந்த குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அந்த குழந்தைய வந்து பக்கா கேங் ரேப் பண்ணி தான் இந்த குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை வந்து, அதாவது இந்த 5 வயசு குழந்தைய மனசாட்சியே இல்லாமல் இவ்வளோ கொடூரமான நிலைக்கு தள்ளி யார் இந்த மாதிரி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை செஞ்சதில் கரெக்டாக வந்து 3 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த குழந்தையோட அங்கிள். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஜென்ரேஷனில், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் யாருக்குமே வந்து பாதுகாப்பே கிடையவே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷனுங்கிறது அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஸோ அவங்கவுங்க குழந்தைங்களை நீங்கள் தான் வந்து ரொம்பவே வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இந்த நிலைமை நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் ஒரு அங்கிளும் சரி, பக்கத்து வீட்டு அங்கிளும் சரி, அதாவது வேற எவனும் வந்து கூட குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக நம்ம வீட்டு ஆளுங்கக்கிட்டே வந்து நம்ம குழந்தைங்களை கொடுத்துட்டு கூட போகாதீங்க. பிகாஸ் வந்து அவங்கள நம்பி நம்ம கொடுத்தா கூட, ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட அது ஒரு குழந்தையாச்சே, நம்ம வீட்டு குழந்தையாச்சே, நம்ம வீட்டு குழந்தை கூட இல்லை, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் அவங்க வந்து ஒத்துப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசில் வந்து ஒரு ஈரமுன்னே கிடையவே கிடையாதா? நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நியூஸ் வந்து இது போல் தான் வந்துட்டுருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களை வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அது மாதிரி மற்றவங்க யாராவது அந்த குழந்தைய வந்து டீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஸோ கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கும் உள்ள, அதாவது அவங்கவுங்க மனசில் இருக்கிற வெறியே வந்து இதுதான். எதுக்கு இவ்வளோ கேவலமாக வந்து சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க? பிகாஸ் வந்து அது அவங்களும் ஒரு குழந்தை தானே, அவங்கள பார்க்கும்போது வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஈரமே இல்லையா? எல்லாருடைய கொஷின்ஸுமே இது தான். அதையும் தாண்டி நம்ம நாட்டில் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாத காரணத்தில், சரி நம்ம வீட்டாளுங்க வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற காரணத்தாலையும் யாருமே அப்படி கிடையவே கிடையாது. பாருங்கள், இந்த குழந்தையோட கேஸில் வந்து அவங்க அங்கிள், அந்த குழந்தையோட அங்கிளே வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் இது. அது அவங்கள அங்கிளை நம்பி தானே, சரி வீட்டாளுங்களை நம்பி தானே விட்டுட்டு போவாங்க, ஆனால் வீட்டாளுங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால். ஸோ ஃபைனலாக என்னென்னா, உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணுமே ப்ளீஸ். என்னென்னா வந்து நிறைய நியூஸ் வருது குழந்தைங்க, அதாவது அந்த ட்விங்கிள் சர்மா அந்த கேஸில் வந்து அந்த சாஹித் வந்து ஆல்ரெடி வந்து தான் பெத்த குழந்தையே, அதாவது தான் பெத்த பெண் குழந்தையே வந்து அவன் ரேப் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன். ஸோ அதாவது அவங்க பேரண்ட்ஸை கூட நம்ப முடியாத நிலைமையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில், அந்த மாதிரி நிலையில், அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து உங்கள் மனசில் வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு ஈரத்தோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவங்க குழந்தைங்க தான், அவங்க யாருமே, அவங்க வந்து ஒரு பெரிய பொண்ணுங்க கூட கிடையாது. பிகாஸ் வந்து உங்கள் ஏதாவது இது வந்து இது எவ்வளோ ஒரு கேவலமான நிலைக்குன்னு சொல்லிட்டு என் வாயில் நான் சொல்ல விரும்பலை. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அவங்கவுங்க குழந்தைங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட சரி, அவங்க வீட்டாளுங்களை கூட சரி நம்பி அனுப்பிடாதீங்க. அவங்க பேரண்ட்ஸை நம்பி இருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தை, அந்த பெண் குழந்தையாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் இது அண்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த அட்வைஸ் தான். என்னென்னா வந்து அவங்கவுங்க குழந்தைங்களை நீங்கள் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் யாரையுமே நம்பி வெளியில் அனுப்பிடாதீங்க. ஸோ வெளியில் அனுப்புறதுனால அண்ட் நம்பி விடுறதுனால பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருந்துக்கோங்க. இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு செக்ஷுவல் அபியூஸ்க்கான கேஸில் கூட வந்து ஒரு
கடுமையான தண்டனையை வந்து யாருக்குமே இன்னுமே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுது தெரியுமா? அரெஸ்ட் பண்ணுறாங்க, சரி ஓகே ஒத்துக்கலாம், அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரணைன்னு சொல்லிட்டு விசாரணையிலேயே தள்ளப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள்? ஸோ அந்த விஷயம், அதாவது தப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போவே நடந்துடுச்சு. ஸோ அவன் தான் அக்யூஸ்டும் தெரிஞ்சாச்சு. பட் எதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் அவ்வளோ நாள் இழுத்துட்டு போகிறீங்க? ஸோ அவ்வளோ நாள் இழுத்துட்டு போகிறதுனால மற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த நிலைமை வந்து வந்துடுது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த நிலையில் போய் அவங்க தள்ளப்பட்டுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யாருமே எதுவுமே பண்ண போகிறதில்ல, பனிஷ்மெண்ட் கூட டக்குன்னு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சின்ன சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இவ்வளோ கேவலமான விஷயங்களெல்லாம் இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னன்னா, கவர்மெண்ட் கிட்டே இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ்க்கான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்பவே வந்து கடுமையான தண்டனையை கொடுங்க. எப்படின்னா வந்து நான் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு, என்னென்னா எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா அவங்க உடம்பு, அதாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிற தப்புகளை யார் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரு பிளேடை வச்சு நல்லா கீறி கீறி, அதாவது ரொம்பவே வந்து அவங்க உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து அறுத்து மிளகாத்தூளை தடவி விடணும். ஸோ அந்த வலி, அந்த எரிச்சல் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதே போல் தான் அந்த குழந்தைக்கும் இருந்திருக்கும். குழந்தைன்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்க்காம எவ்வளோ தப்பு, எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தண்டனையை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கிற தண்டனைகள் வந்து நம்ம நாட்டிலையும் எடுத்துகிட்டு வரணும், அது போல் தான் கொடுக்கணும், அப்போ தான் வந்து இவங்கெல்லாம் திருந்துவாங்க, இது போல் வந்து நடக்காது, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறைய வந்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்க்கான நியூஸ், செக்ஷுவல் அபியூஸ்க்கான கேஸ் வந்துச்சுன்னா அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மறுநாளே வந்து தண்டனையை கொடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இது போல் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான நியூஸ் அண்ட் டாபிக்ஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டேக் கேர், பை, சி யூ சூன் அண்ட் பி சேஃப்.